والحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحمي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه حزب الله أما بعد أوصيكم عباد الله وإياي أبلا بتقوى الله ففعلوا ما أمركم الله وانتهوا عما نهاكم الله قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون صدق الله العلي العظيم. قال نبينا عليه الصلاة والسلام أعني على كثرة السجود صدق رسول الله صلى الله عليه وسلم. السلام عليك يا صاحب الوقت جبهتي تحت نعالكم أعلو بحكم النيابة أنكم السلام على من اتبع الهدى. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته ومغفرته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுனுடைய சாந்தியும் சமாதானமும் கண்களுக்கும் கல்புக்கும் குளிர்ச்சியான சர்தாரி தோஜஹான் காத்தமுன் நபியின் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா இதய வேந்தர் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான நாளை மறுமையில் யாருடைய கரத்தால் நீரருந்தினால் தாகம் எடுக்காதோ யாருடைய குடியின் கீழ் நிழல் பாறினால் வெயில் சுட்டரிக்காதோ யாருடைய ஷபாஅத்தை கொண்டு ஈடற்றம் பெற முடியுமோ அப்படிப்பட்ட கண்மணி ஹாரூன் நபி அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அன்று முதல் இன்று வரை என்றென்றும் பின்பற்றி வருகின்ற அனைத்து நல்லடியார் மீதும் உண்டாகுவதாக ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் ஏழைகளின் பெருநாள் என்று ஒவ்வொரு வாரமும் கொண்டாடப்படக்கூடிய புனிதமான ஜும்ஆவுடைய தினத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் ஆரம்பத்திலேயே வந்து சேர்வார்களோ அவர்களுக்கு சோபனம் என்று சொன்ன அந்த பட்டியலில் அல்லாஹ் நம்மை இங்கு ஒன்று சேர்த்திருக்கிறான். அதே போல நாளை மறுமையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷபாஅத்தில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்து வைப்பானாக. நாளை மறுமையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான அமளி துமளிகளிலிருந்தும் கஷ்டங்கள் துன்பங்களிலிருந்தும் பதட்டம் பயத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள் புரிவானாக. நாளை மறுமையில் நியமத்துகளுக்கெல்லாம் பெரிய நியமத்தான அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்கள் மனைவி மக்கள் சந்ததிகள் எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக. அகிலத்தின் அரண்கொடை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹருக்கு பிடித்தமான அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சிறப்பான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை
அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள் புரிவானாக. எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் எல்லா விதமான குழப்பங்களிலிருந்தும் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் ஊசலாட்டங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதோடு மன சஞ்சலங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. உடல் அசௌகரியங்களிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. மருத்துவ செலவுகளிலிருந்தும் மருத்துவமனை சிரமங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக்கி அவனுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். மரணிக்கின்ற பொழுது களிமா சொன்னவர்களாக, கடன் இல்லாதவர்களாக, அல்லாஹுடைய திருப்தியை அடைந்தவர்களாக, அல்லாஹுவை பொருந்தி கொண்ட நிலையில் சஜிதாவில் நம்முடைய ரூகுகள் பிரிவதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. மிக குறிப்பாக அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நாம் சிறிய வயதில் இருந்தபோது எப்படி நம்மிடத்தில் நம்முடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அன்போடு அருளோடு கருணையோடு கிருபையோடு நடந்து கொண்டார்களோ அதே போல அவர்களுடைய வயதான காலத்திலேயும் அவர்களுடைய மன்னரை காலத்திலேயும் அவர்களுடைய மஹ்ஷரின் காலத்திலேயும் அல்லாஹ் அவர்களிடத்தில் அன்போடு அருளோடு நடந்து கொள்வானாக. நம்முடைய நோன்புகள் இந்த பிற வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்திற்கு பல்வேறு நலவுகளை வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் தந்து கொண்டே இருக்கிறான். இந்த சமூகம் அல்லாஹுடைய அன்பை பெற்றுவிட வேண்டும், அல்லாஹுடைய திருப்தியோடு சொர்க்கத்தில் நுழைந்துவிட வேண்டும் என்று மனிதனுடைய ஆசையை விட இறைவனுடைய ஆசை, இறைவன் தருகின்ற வாய்ப்புகள் மிக அதிகம் என்பதை இந்த நாட்களில் நாம் புரிந்து கொள்ளலாம். அதுவும் குறிப்பாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் என்று சொன்ன ஒரு சிறப்பான ஒரு மாதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த மாதத்தை போல சிறந்த மாதம் எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே உயர்ந்த மாதம் இது. எதனால் இது உயர்வாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த மாதத்தில் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் இரட்டிப்பல்ல பன்மடங்கு பெருக்கி அல்லாஹ் தருவதாக வாக்கு தந்திருக்கிறான். இந்த மாதத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் இருக்கிறதே, அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே பல மடங்கு நன்மைகளை நமக்கு பெருக்கி தருகிறது. சாதாரண மாதங்களில் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு ஒரு நன்மை என்று சொன்னால், இந்த மாதங்களில் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு அல்லாஹ் எத்தனை மடங்கு பெருக்கி தருவான் என்று யாரும் சொல்லித்தரவில்லை. அவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் தருகிறான். நம்முடைய எண்ணத்திற்கு தோதுவாக, நம்முடைய இஹ்லாஸான எண்ணத்திற்கு தோதுவாக அல்லாஹ் நிறைய தருகிறான். உச்சகட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் நன்மைகள் இது என்று அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். ஆனால் இந்த நோன்பு காலத்தில் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு அல்லாஹ்வே கூலியாக மாறுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்ப அல்லாஹ்வே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அல்லாஹ்வே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த மாதம் இந்த ரமலானுடைய மாதம். யாருக்கு அல்லாஹு கிடைப்பான், யாருக்கு அல்லாஹுடைய திருப்தி கிடைக்கும், யாருக்கு அல்லாஹுடைய அன்பு கிடைக்கும் என்று சொன்னால், யார் அல்லாஹுவிற்காக தன் வாழ்க்கையில் தியாகங்கள் செய்கிறார்களோ, தன்னுடைய வாழ்க்கையிலே அர்ப்பணிப்பு உணர்வோடு நடந்து கொள்கிறார்களோ, அல்லாஹுவிற்காக என்ற எண்ணத்தோடு தன்னுடைய அமல்களை அமைத்துக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹுவே கிடைக்கிறான். அல்லாஹுடைய அன்பு கிடைக்கிறது, அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கிறது, அல்லாஹுடைய திருப்தி கிடைக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த அல்லாஹ் தன்னுடைய அன்பை கொடுப்பதற்காக, தன்னுடைய திருப்தியை இந்த மனித சமூகத்திற்கு அளிப்பதற்காக கொடுப்பதற்காக நிறைய வழிமுறைகளை வைத்திருக்கிறான். அந்த வழிமுறைகளில் மிக முக்கியமான வழிமுறைகளை ரமலானிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த வழிமுறைகளில் மிக முக்கியமான இரண்டு மூன்று விஷயங்களை இன்றைக்கு மிகச் சுருக்கமாக நாம் பார்த்து முடிக்கலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முதல் விஷயம் அன்னல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை ஒன்று ரமலானிலே இருக்கிறது. ஹதீஸிலே புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய கடைசி பத்தை அடைந்து விட்டால், ரமலானுடைய கடைசி பத்தை அடைந்து விட்டால், ஏகதேசம் இன்று இரவிலிருந்து தொடங்குகிறது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு ஆயிரை அதிகப்படுத்தி தந்தல் புரிவானாக, அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை தந்தல் புரிவானாக. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக சொல்லுவதாக இருந்தால், இதே நேரத்தில், அதாவது இன்றைக்கு மகரிபுக்கு பின்னால் ஏத்திக்காப்பு தொடங்குகிறது, 21 தொடங்குகிறது, புனிதமான ஒற்றைப்படை இரவு தொடங்குகிறது என்று சொன்னால், இந்த நேரத்தில் தன்னுடைய மனைவி மாடுகளை விட்டு ஒதுங்கிக் கொள்வார்கள். அப்படின்னா என்ன, பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க,
பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கைலியை, தன்னுடைய கைலியர்களை, வேஷ்டியர்களை என்ன சொல்ல, இறுக்கமாக கட்டி கொள்வார்கள், இறுக்கமாக கட்டி கொள்வார்கள். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அது அவிழ்ந்து போக அதை கட்ட எடுக்கக்கூடிய அந்த நேரம் கூட வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக. நீங்க யோசிச்சு பார்க்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாட்களிலே நேரங்களிலே நொடிப்பொழுது கூட இறைவனுக்கு மாறு என்பது இருக்காது. அந்த நொடிப்பொழுது கூட அல்லாஹருக்கு கட்டுப்பட்டு தான் அவர்கள் வாழ்வார்கள். வீண் விரயம் என்பது அவர்களுடைய நாட்களில் கிடையாது, நேரங்களில் கிடையாது. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கீழாடை இறுக்கமாக கட்டி கொள்கிறார்கள், பள்ளிவாசலுக்கே வந்து விடுவார்கள், ஏத்திக்காப்புடைய நிகத்தில் இருப்பார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மதினாவிற்கு வந்ததிலிருந்து ஒரு வருடம் கூட ஏத்திக்காப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டதில்லை. 10 வருஷம் இருந்திருக்காங்க மதினால, 10 வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி பத்துல ஏத்திக்காப்பு இல்லாமல் இருந்ததில்லை. இன்னும் சொல்ல போனால், தன்னுடைய ரூஹு கைப்பற்றப்படக்கூடிய அந்த கடைசி வருடத்தில் 20 நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திக்காப்பு இருந்தார். நீங்க ஒண்ணு நல்லா விளங்கணும், ஏத்திக்காப் அப்படின்னு சொன்னா பொதுவாக மேலோட்டமாக ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு கருத்து, அல்லாஹ்விடத்தில் தன்னை ஒப்படைப்பது இல்லையா? ஏத்திக்காப்பு தானே பொறுப்பு, அதான் அர்த்தம் அதானே? ஏத்திக்காப்பு தான் என்ன, அல்லாட்ட என்னை ஒப்படைப்பது. மற்ற எல்லா சிந்தனைகளிலிருந்தும் நான் என்னை பாதுகாத்து இறைவனுக்காக, இறைவனுடைய சிந்தனை மட்டும்தான், இறைவனுக்கான அந்த வணக்க வழிபாடுகள் மட்டும்தான் என்று என்னை நான் ஒதுக்கிக் கொள்வதற்கு தான் ஏத்திக்காப்பு என்று பெயர். ஏத்திக்காப்புனா என்ன, இதுதான் ஏத்திக்காப்பு. ஏத்திக்காப்புனா நான் வெளியில மனைவி மக்கள்கிட்ட போகல, நான் என்ன செய்யல, என்னுடைய ஆசைகள் அந்த மனைவி மக்கள்கிட்ட வெளியில வந்துடுறேன், என்னுடைய அதிலிருந்து வெளியில வந்தாரு, எல்லாத்திலிருந்து வெளியில வந்து அல்லாஹின் பக்கம் கான்செப்ட், என்னுடைய சிந்தனை முழுக்க முழுக்க அல்லாஹின் பக்கம் அப்படிங்கிற அந்த சிந்தனையை உருவாக்கி கொள்வது, உருவாக்கி அங்கே தனித்து இருப்பது. பள்ளிவாசல்ல அல்லாஹுக்காக அல்லாஹோடு சேர்ந்திருக்கிற மாதிரி ஒரு சொல்ல உருவாக்குறது. நீங்க நல்லா கவனிக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது அல்லாஹவை மறந்திருந்தார்கள்? கேள்வி வருதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப அல்லாஹை மறந்திருந்தாங்க? தன் மனைவி இடத்துல இருக்கின்ற பொழுதும் சரி, தன் வியாபாரத்திலையும் சரி, மற்ற மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய அந்த தருணத்திலையும் சரி. இன்னும் சொல்லுவதாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூக்கம் குறித்து ஹதீஸ்களிலே பேசப்படுகிறது. அவர்கள் உறங்கினால் அவர்களுடைய உறக்கம் ஒதுவை முறிக்காது. கண்கள் உறங்கும், உள்ளம் உறங்காது, உள்ளம் இறைவனுடைய சிந்தனையில் தான் இருக்கும் என்று ஹதீஸ்களை நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஹதீஸ்ல இருக்கு, அப்படித்தான் ஹதீஸ்ல இருக்கு. அப்ப அவர்களுடைய உறக்கத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை மறந்ததில்லை என்ற சூழலில் இருந்த ஒரு மாமனிதர், ஒரு புனிதர், ஒரு நபி தனியாக 10 நாட்கள் ஒதுங்கி, தனியாக 10 நாட்களை ஒதுக்கி பள்ளிவாசலிலே வந்து ஏத்திக்காப்பு இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஏத்திக்காப்புடைய நன்மையை இதைவிட வேறு யாராலும் இலகுவாக சொல்லிவிட முடியாது இல்லையா? ஏத்திக்காப்புக்கு இந்த நன்மை அப்படிங்கிறத விட அந்த நன்மை என்னன்னு விளங்கினனாலதான் எப்பொழுதுமே இறை சிந்தனையோடு இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவனை மறவாமல் வாழ்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 நாட்கள் தனியாக ஒதுங்கி பள்ளிவாசலுக்கு வந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய மகத்துவம் அவ்வளவு உயர்வானது. இதை நம்ம விளங்கிக்கணும். முதல்ல இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா போச்சு, சொல்வதற்கு வருத்தமான செய்தி, சொல்வதற்கு மிக வருத்தமான செய்தி என்னன்னு கேட்டோம்னா, ஏத்திகாஃப் சட்டம் சுன்னத்து கிஃபாயா, ஃபரலு கிஃபாயா மாதிரி சுன்னத்து கிஃபாயா. ஃபரலு கிஃபாயானா என்ன? ஃபரலு ஐன் அப்படின்னா எல்லாத்து மேலையும் கடமை. 5 நேரம் தொழுகை இருக்குல்ல, என் மேலையும் கடமை, உங்க எல்லாத்து மேலையும் தனித்தனியாக கடமை. சில ஆள் தொழுகிறாங்க, தொழுகல் அது வேற விஷயம், ஆனால் தனித்தனியாக எல்லோரும் மீது கட்டாய கடமை. நான் தொழுகலைன்னா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்னை கண்டிப்பா விசாரிப்பான் இல்லையா? ரேசிவா கண்டிப்பா விசாரிப்பான். சரி, ஜனாதா ஒண்ணு வந்திருக்குது, தொழுகணும். இப்ப என்ன சட்டம்னு கேட்டோம்னா, இது ஃபரது கிஃபாயா, நான் மட்டும் போறேன் தொழுதறேன், நீங்க யாரும் தொழுகல்ல, நீங்க யாருமே என்ன செய்யல, நீங்க தொழுகல்ல, வரல, யாரும் வரல, நான் மட்டும் ஒரு ஜனாதா இருக்கு, அல்லாஹ்வுக்கு தக்பீருக்கு தொழுதுட்டேன்னா நாளைக்கு அல்லாஹ் உங்க யாரையும் கெடுசி மாட்டான், விசாரிக்க மாட்டான், ஏன் நீ தொழுதுன்னு கேட்க மாட்டான். ஏன்னா யாராவது ஒருத்தர் தொழுதால் போதும், ஆனா நானும் தொழவில்லை, அது ஜனாசா அப்படி கிடக்குது, கொண்டு போய் அடக்கிட்டாங்க, யாரும் தொழுகாம அப்படின்னு கேட்டோம்னா, அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய எல்லோரையும் எல்லாம் தனித்தனியாக விசாரிப்பான், ஏன் நீ தொழுகலன்னு எல்லாம் கேட்பான். இதான் ஃபர்து கிஃபாயானா இருக்கும், ஃபர்து கிஃபாயானா இதான் சட்டம். இதே மாதிரி தான் சுன்னத்து கிஃபாயா அப்படின்றது.
சுன்னத்துக்கு பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டோம்னா, இந்த மஹல்லா, ஒவ்வொரு மஹல்லா, மஹல்லா வடக்கு தெருன்னு அர்த்தம் கிடையாது, வடக்கு தெரு, தெற்கு தெரு, நடுத்தெரு அப்படின்னு அடுக்கல. இந்த பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசல், இந்த பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய மஹல்லா, இந்த பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய மஹல்லா என்று சொன்னால், ஒவ்வொரு பள்ளிவாசலிலேயும் குறைந்தபட்சம் ஒரு ஆளாவது கண்டிப்பாக ஏத்திக்காஃபி இருக்க வேண்டும். சுன்னத்துக்கு பாயா கண்டிப்பா என்ன செய்யணும், ஏத்திக்காஃபி பரல் கிடையாது, ஆனா சுன்னத்துக்கு பாயா ஒருவரும் இல்லை என்று சொன்னால், இதற்கும் நாளை மறுமையில் கேள்வி உண்டு என்பதை சில இமாமகன் நமக்கு சொல்லித்தரான். இதற்கும் கேள்வி கேட்பாங்களா, இதுக்கு என்ன செய்வான்லாம் கேள்வி கேட்பான். இதை கடந்து ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கறது நாளைக்கு மறுமையில. ஆனால் ஒரு பள்ளிவாசலில் ஒருவர் கூட ஏத்திக்காஃபி இல்லை என்று சொன்னா, அந்த கடைசி பத்து நாட்கள்ல, கடைசி பத்து நாட்கள்ல ஒருவர் கூட ஏத்திக்காஃபி இல்லைன்னு சொன்னா, அந்த மஹல்லாவினுடைய மிகப்பெரிய முசீபத்திற்கு, அழிவிற்கு அது காரணமாக இருக்கும் என்பதை நம்முடைய இமாமுக்கு சொல்லித்தரலாம். விளையும் இது அமல் அப்படிங்கிறது சுன்னத்து தானே அப்படின்னு இல்லை. இந்த அமல் எப்படிப்பட்ட அமல்னா, இதை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், இதன் மூலமாக இந்த பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மஹல்லா என்ன செய்யப்படும், அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உள்ளாகும் என்பதை இமாம்கள் எச்சரிக்கை செய்து சொல்கிறார். அப்ப ஏத்திக்காப்புங்கிறது கட்டாயமாக ஒருவராவது இருக்கும். கட்டாயமா யாரு ஒருவராவது என்ன செய்யணும், பத்து நாள் இல்லைனால பத்து நாள் இருக்க முடியல, ஃபர்ஸ்ட் மூணு நாள் ஒருத்தர், ரெண்டாவது மூணு, எப்படியாவது பத்து நாளைக்கு முழுசா ஒருத்தர் இருக்கிறது ரொம்ப சிறப்பானது. அது அந்த மஹல்லாவுக்கு சிறப்பானது, அந்த மஹல்லாக்கு சிறப்பானது. சில ஊர்களில், சில ஊர்களில் செய்யறாங்க மார்க்க சட்டப்படி, இது மக்ரூஹ் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க, இது அப்படி நிறைய இது இருக்குது. எப்படின்னு கேட்டோம்னா, அந்த ஊர்களில் ஏத்திக்காப்பு இருப்பதற்காக, ஏத்திக்காப்பு யாரு இல்லைன்னு கேட்டோம்னா, ஒரு ஆளை கூட்டு உட்கார வச்சு, உங்க வீட்டு தேவைகள் நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம், நீங்க இறீங்க, உங்களுக்கு நாங்கள் காசு கூட கொடுக்குறோம், நீங்க இறீங்கன்னு சொல்லி இருக்க வைக்கிறாங்க. ஆனா நம்ம மஹல்லாவை பொறுத்தவரை அந்த எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா அந்த சிந்தனையே கிடையாது, எல்லாம் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது, அதை பத்தி கவலையும் இல்லை. அவங்கவுங்க பிரியப்படுறாங்க, இருக்கிறாங்க. ஆனா இதனுடைய சட்டம் என்னங்கிறது நிறைய என்ன செய்யல, விளங்கல, விளங்கல, சட்டம் என்ன செய்யல, விளங்கல. அப்ப ஏத்திக்காப்புங்கிறது கட்டாயம் ஒருத்தராவது இருந்தா, இதுதான் சட்டம். ஏத்திக்காப்பு இருக்கிறனால என்ன நன்மை, நிறைய நன்மைகளை சொல்லலாம். ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம் பேசுறாலும் ஏத்திக்காப்புடைய நன்மைகளை பற்றி பேசிக்கொண்டே போகலாம், அவ்வளவு நன்மை இருக்கிறது. ரத்தின சுருக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே ஒரு ஹதீஸு, ஒரு மனிதன் ஒரு மனிதன் நினைச்சான், ஏத்திக்காப்பு இருக்கிறான், ஒரு நாள் தான் இருக்கிறான். ஹதீஸ்ல ஒரு நாலு நேரம்லாம் போடல, மண் ஏத்தக்கப்ப. ஒரு மனிதன் ஏத்திக்காப்பு இருக்கிறான் என்று சொன்னால், அவனுக்கும் நரகத்திற்கும் இடையில் மூணு ஹந்தக்குடைய தூரம் அல்லாஹ் என்ன செய்யறான், எடுத்து வைக்கிறான். ஒரு ஹந்தங்கிறது கிட்டத்தட்ட 80 வருஷம் நடக்கிற தூரம், கிட்டத்தட்ட 240 வருஷம் நடக்கிற தூரம் அளவிற்கு அவனுக்கும் நரகத்திற்கு மத்தியில இடைவெளி ஏற்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். உலகத்துல இதை விட ஒரு பெரிய பாக்கியத்தை வேற எதுவும் தர முடியும். எல்லாரும் பயந்தாங்க எதை பார்த்து, நரகத்தை பார்த்து. நீங்க இந்த இடத்துல ஒரு ஹதீஸ் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நரகம்ங்கிறது எவ்வளவு மோசமானது, கடுமையானதுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்துல எல்லாத்தையும் சந்திக்கிறாங்க, அதுல நரகத்தையும் சந்திக்கிறாங்க, நரகத்தினுடைய காவலாளி அவங்களையும் சந்திக்கிறாங்க, மாறி என்ன செய்யறாங்க, அவங்களையும் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலிட்ட கேட்கிறாங்க, அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட கேட்கிறாங்க, இவர் என்ன சிரிக்கவே மாட்டாரா, இவர் சிரிக்கவே மாட்டார், முகத்துல புன்னகையவே காணமே, ஒரு பயம் இருக்குதே முகத்துல, ஒரு அதிர்ச்சி இருக்குது அப்படின்னு கேட்கிறப்ப ஜிப்ரீல் ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னைக்கு நரகம் படைக்கப்பட்டதோ, என்றைக்கு அந்த நரகத்தை இவர் பார்த்தாரோ, அன்றைக்கு அவர் சிரிப்பை மறந்து விட்டார். யாரு, யாருங்க, மலக்கு, மலக்குமார்கள் நரகத்துடைய காவலர். இங்க இடத்துல இன்னொரு செய்தி நாம விளங்கணும், என்ன செய்தின்னா, மலக்குமார்கள் யாரும் நரகத்திற்கு போக மாட்டாங்க, போவாங்களா, மலக்குமார்கள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நரகத்துக்கு போக மாட்டாங்க. அவங்க முழுக்க முழுக்க இறைவனுடைய தனிப்பட்ட சிறந்த அடியார்கள், அல்லாஹருக்கு மாறு செய்யாத, அல்லாஹுடைய கட்டளை உடனுக்குடன் நிறைவேற்றக்கூடிய அவர்கள். அவர்களுக்கு நரகம் என்பது கட்டாயம் இல்லை, நரகம் அவங்களுக்கு கட்டாயம் கிடையாது, அது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட நரகத்தை பார்த்து சிரிப்பை மறந்தவர்கள், சிரிப்பை மறந்தவர்கள். அப்ப நரகம் அவ்வளவு கொடுமையானது, நரகம் அவ்வளவு கொடுமையானது. அந்த கொடுமையான நரகத்திற்கும் நமக்கும் இடையில் ஒரு நாள் ஏத்திக்கா 240 வருட நடைப்பயணத்தினுடைய தூரத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், அந்த ஏத்திக்கா எவ்வளவு உயர்வான ஒரு அமல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எவ்வளவு உயர்வான அமல்னு விளங்கிக்கணும், சாதாரணமா நினைச்சிடக்கூடாது, போய் பள்ளிவாசல உட்காந்துட்டு போறாங்க அவ்வளவுதானே, பள்ளிவாசல உட்காந்து போறாங்க அவ்வளவுதானே, அப்படி இல்லை.
அவர்கள் பள்ளியில உட்கார்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க பள்ளியில உட்கார்றாங்க, யாரு கூட உட்கார்றாங்க, அல்லாஹுவோடு அவர்கள் அமர்கிறார்கள், அல்லாஹுடைய சன்னிதானத்தில் இருக்கிறார்கள், அல்லாஹுடைய தர்பாரில இருக்கிறார்கள். அல்லாஹவே உன்னை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை என்ற சிந்தனையோடு அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வான், அவர்கள் அல்லாஹுவை பொருந்திக் கொள்வார்கள் ஏத்திக்காப்புடைய முடிவில் என்று நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய பொருத்தம் கண்டிப்பாக இஹ்லாஸாக இருப்பவர்களுக்கு கிடைக்கும் என்பதை உறுதி செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஏத்திக்காப்பு எவ்வளவு உயர்வானது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் நரகத்திலிருந்து விடுதலை, நரகத்திலிருந்து விடுதலைன்னு சொன்னாவே சொர்க்கம் கட்டாயம், இன்னொரு பக்கம் இறைவனுடைய திருப்தியை இது அவசியமாக்குகிறது, இன்னொரு பக்கம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இது மிகச்சிறந்த மருந்து என்று நபிகள் நாயகம் சல்லா சொன்னார். எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சுடுவான். ஏத்திக்கா பிறப்பவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னா பக்கத்து ஊசிரலா அவருடைய அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடறான். உட்கார்ந்து யா அல்லாஹ் நான் வந்துட்டேன், எனக்கு இப்ப யாரும் கிடையாது, என் மனைவி கிடையாது, என் பிள்ளைகள் கிடையாது, என் சொந்த பந்தங்கள் கிடையாது, உன்னை தவிர வேற யாரும் இல்லை, இந்த வந்துட்டேன் உன் வீட்டில் தான் இருக்கிறேன் பார்த்துக்கோ, இந்த வந்துட்டேன் உன் வீட்டில் தான் இருக்கிறேன், உன்னை தவிர வேற யாரையும் நம்பல, உன்னை மட்டும் நம்பி வந்துட்டான் அல்லாஹ், என்னை நீ மன்னிச்சே ஆகணும்னு ஒருத்தன் இருந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அவருடைய அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். யாருங்க சொன்னது? யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறான். அப்ப கட்டாயம் என்னது? பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப ஒரு நாள் ஏத்திக்காஃப் என்பதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுத்த சிறப்பம்சங்கள் ஒன்னு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, நரக விடுதலை கிடைக்கிறது, சொர்க்கத்தில் அவர் செல்ல வாய்ப்பு இருக்கிறது, அல்லாஹுடைய திருப்தி கிடைக்கிறது. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது, உலாஇக்கல் முகர்ரபூன், அவர்கள் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கொடுத்தார். அல்லாஹுடைய நெருக்கம் கிடைச்சிருச்சுன்னா அதை விட வேற என்ன வேணும் நமக்கு? வேற என்னங்க வேணும்? வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய எல்லா அமல்களுடைய நோக்கமும் இறைவனை நெருக்கம் தானே. ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அந்த அமல்களுடைய நோக்கம் என்ன? நமக்கு அல்லாஹுடைய நெருக்கம். அந்த நெருக்கத்தை அல்லாஹ் ஒரே நாளில் நமக்கு தருகிறான் ஏத்தி காப்பின் மூலமாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ஒரே நாள் அல்லாஹ் தான். ஒரு நாளுக்கே இவ்வளவுன்னு கேட்டோம்னா பத்து நாள் இருந்தா, பத்து நாள் இருந்தா சுபஹானல்லாஹ், இன்னும் நிறைய சொல்லலாம், அவ்வளவு சிறப்பம்சங்கள் ஏத்திக்காப்புல இருக்குது. அந்த ஏத்திக்காப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். செலுத்தலாமா இன்ஷா அல்லாஹ்? செலுத்தலாமா இன்ஷா அல்லாஹ்? நீங்க இருக்கிறீங்களா, நீங்க இருக்கிறீங்களான்னு கையில நோட் எடுத்துக்கிட்டாட, நீ ஒரு ரெண்டு நாள் இருக்கிறிய, நீ ஒரு நாளாது இருக்கிறிய அப்படின்னு நாங்க உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது. எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, சில ஊர்களில் நாங்க ஏத்திக்காப்புக்கு வர்றோம், எங்களுக்கு இடம் கிடைக்குமான்னு கேட்கக்கூடிய சூழல்லாம் இருக்கு, அப்படிலாம் இருக்கு. ஆனா என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, சொந்த மகல்லா விட்டு வேற ஊர்ல போய் இருக்கிறாங்க, சொந்த மகல்லால் இருக்க மாட்டேங்கிறாங்க சில ஆளுங்க. சில ஆளுங்க அப்படி இருக்கு, சொந்த மகல்லாவை காலியா போட்டுட்டு வேற ஊர்ல போய் இருக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு. முதல்ல நம்ம ஊரை பார்க்கணும், நம்ம மகல்லாவை பார்க்கணும் முதல்ல. என்ன செய்யல, வேற மகல் இருக்கிறது தப்புன்னு சொல்லல நான், ஆனா இதை விட்டுட்டு போயிடறேன். இங்க ஒரு ஆளாவது இருந்துட்டு தான் இருந்து என்ன செய்யணும் போகணும். அதனால இதுல கொஞ்சம் கவனம் சொல்லுது. ஏத்துக்கு அப்புறம் இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? குறைஞ்சபட்சம் நீங்க நீய துவங்க எல்லாருமே இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இன்னைக்கு உள்ள சூழல்ல முஸ்லீம்களுக்காக, நம்முடைய சகோதரர்கள் எல்லாருக்காக இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளாவது குறைந்தபட்சம் மாறி 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 இந்த பத்து நாட்கள்ல ஒரு நாளாவது குறைந்தபட்சம், அதிகபட்சம் பத்து நாட்கள் இன்ஷா அல்லாஹ் இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? இது ரொம்ப பெரிய நன்மை இன்ஷா, ரொம்ப பெரிய நன்மை. இது சாதாரணமானதல்ல. எத்திக்கா பதாயினுடைய எழுத்திக்காப்புன்னு தனி கிதாபு கிட்டத்தட்ட 350 பக்கம் அவ்வளவு ஹதீஸுகள், அவ்வளவு சிறப்பம்சங்கள், இமாமுடைய வார்த்தைகள் அது நோட்டு, அவ்வளவு சிறப்பம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இன்ஷால்லா ஏத்திக்காப்புல கவனம். ஏத்திக்காப்புடைய இன்னொரு முக்கியமான ஒரு பலன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு எல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வீட்டிலிருந்து வர்றாங்க, சந்தோஷமா வர்றாங்க. என்ன சந்தோஷம்? 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ர் எப்பன்னு அல்லாஹ் சொல்லிட்டான், அல்ல சொல்லிட்டா அதை மக்களுக்கு சொல்ல வர்றாங்க. 1000 மாத விட்டதை விட மிகச்சிறந்த நாள் இதுதான்பா, அந்த ஒற்றைப்படை இரவுகள்ல 21, 23, 25, 27, 29 அப்படின்னு விட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதை சொல்ல வர்றாங்க இதுதான் அப்படின்ட்டு வர்றாங்க. ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, அது மறக்கடிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றைப்படை இரவுகளை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. யார் ஏத்திக்காப்பு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த இரவு கண்டிப்பாக கிடைக்கும். ஏத்திக்காப்பு இல்லாத ஆளுகளுக்கு கட்டாயம் எனக்கு இந்த இரவு கிடைச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. அல்ல எனக்கு நாடி இருக்கான் 27 நம்ம தொழுகிறோம் நமக்கு தந்துருவான்னு ஒரு ஒரு இதாக சொல்ல முடியுமே தவிர, ஒரு 90% சொல்ல முடியுமே தவிர, ஒரு 10% அதுல என்ன இருக்குது? சந்தேகம் இருக்கிறது. ஒரு 10% சந்தேகம் இருக்கிறது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றைப்படை இரவுகளில் அந்த 5 இரவுகளில் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. ஒரு மனிதன் இன்றைக்கு மகரிபில் இருந்து ஏத்திக்காப்புல உட்கார்றான், பிறை பார்த்துட்டு வெளியில வர்றாரு அப்படின்னு சொன்னோம்னா, அல்லாஹ் அவருக்கு நசீபாக்கி விட்டான், நாடி விட்டான், ஏத்திக்காப்புடைய அந்த நன்மையோடு சேர்த்து
ஆயிரம் மாதங்களை விட, ஆயிரம் மாதங்கள் ஒட்டி 83 வருஷம் புள்ளி இத்தனை மாசம் அப்படின்னு இல்ல, ஆயிரம் மாதங்களை விட ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், மின் அல்ஃபி ஷஹர் அப்படின்னா இந்த ஆயிரம் மாதங்களை விட சிறப்பானது. நிறைய நன்மைகள், எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா நியத்து வைக்கிறியோ, எவ்வளவு இஹ்லாஸ் அதிகமா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் நன்மைகளை தருவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஏத்திகாப் இருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தில் ஒரு பாக்கியம் அவர்களுக்கு லைலத்துல் கத்ர் கிடைத்துவிடும். அவர்களுக்கு கிடைத்துவிடும். அப்ப முடிஞ்ச அளவுக்கு ஏத்திகாப் இருக்கணும், லைலத்துல் கத்ர் கிடைக்க வாய்ப்பு. என்னால முடியல, வீட்டினுடைய சூழல், சாப்பாடு எடுத்து வர்றதுக்கு ஆள் இல்லை, இல்ல நான் தான் வீட்டுல சில விஷயங்கள் செஞ்சாகணும், நான் இப்படி பண்ணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி பல வேலைகள் இருப்பவர்களுக்கு, அப்படி இருப்பவர்களுக்கு ஒரு உபதேசமாக இமாமுகள் சொல்லித்தரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டோம்னா, அந்த குறிப்பிட்ட நாட்களிலேயாவது குறைந்தபட்சம் பள்ளிவாசலுக்கு என்ன செஞ்சிருங்க வந்துருங்க, 27 மட்டும் வரணும். அந்த அத்தரெல்லாம் போட்டுட்டு டெய்லியும் தொழுகு வர்றாலும் கூட யோசிச்சுட்டு இருப்போம், என்னடா நம்ம வேற பள்ளிக்கு வந்துட்டோமா அப்படின்னு போட்டு. ஏன்னா இவங்க என்ன செய்வாங்க, மகரிபிலே வந்துருவாங்க, மகரிப் தொழுதோடனே என்ன செஞ்சிருக்காங்க, பூச்சாட்டையெல்லாம் போட்டு என்ன செய்ய ஃபுல்லா எல்லாம் வந்து நிரப்பிடுவாங்க. அப்படி அந்த 27 மட்டும் அப்படின்னு இல்லாம குறைந்தபட்சம் இந்த 5 நாட்கள் ஆகும் போச்சு, நமக்கு 20 நாள் போயிருச்சு, 20 தடவை என்ன செஞ்சிருச்சு போயிருச்சு, எல்லாம் முடிஞ்சு வச்சு. இனிமேல் நாம நினைச்சாலும் அழுதாலும் என்ன பண்ணாலும் அது திருப்பி வரப்போறது கிடையாது, திருப்பி வருமா நமக்கு, கறந்த பால் மடுவிற்கு திரும்புவது கிடையாது, கடந்த காலம் நமக்கு கிடைக்க போவது கிடையாது. அதே மாதிரிதான் 20 நாள் போயிருச்சு, இன்னும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு 10 நாட்கள் இருக்கிறது. அந்த 10 நாட்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 5 இரவுகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 5 இரவுகளிலாவது குறைந்தபட்சம் தராவிக கண்டிப்பா நான் வந்துடுவேன் இன்ஷால்லா, இன்ஷால்லா குறைந்தபட்சம் அந்த 5 நாள் அனுசரிச்சிருவேன் நானு பள்ளிவாசலுக்கு நான் வந்துடுவேன். அந்த 5 நாளாவது நான் நோன்பு வைப்பதற்கு முன்னாடி, சஹர் செய்யறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு, ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சு நான் என்ன செஞ்சிருவேன், கயாமுல் லைல் கண்டிப்பா தொழுது, கயாமுல் லைல் தஹஜ்ஜுத்துரிய தொழுகை நான் என்ன செஞ்சிருவேன், கட்டாயம் தொழுதுருவேன், தஹஜ்ஜுத்துரிய தொழுகையை நான் கட்டாயம் தொழுதுருவேன். அந்த லைலத்துல் கத்ர் அப்படின்னு சொல்ல சந்தேகத்துக்குரிய அந்த 5 நாட்கள்ல குறைந்தபட்சம் ஒரு 5வது நான் ஓதிடுவேன் குரான்ல, குறைஞ்சபட்சம் ஒரு 5வது ஆக குறைஞ்சது அதிகபட்சம் எவ்வளவு வேணா ஓதிக்கலாம், நீ முடிஞ்சா குரான் ஃபுல்லா ஓதுனாலும் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம் தான். குறைந்தபட்சம் ஒரு 5வது குரான்ல இருந்து ஓதிடுவேன், குறைந்தபட்சம் அந்த இரவுகளில் யாருக்காவது நான் எதையாவது அன்பளிப்பாக கொடுத்துருவேன், அன்பளிப்பு தான தர்மங்கள் ஜகாத் அதே மாதிரி ஏதாவது செய்வேன், யாருக்காவது நான் கொடுத்துருவேன் நானு. ஏன்னா இந்த இரவுகள்ல தொழுகைக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்ல, அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான்னா இந்த இரவு என்பது, ஒரே ஒரு இரவு என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறப்பானதுங்கிறான். அப்ப இந்த ஒரு இரவில் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் சரி, அது தொழுகையாக இருக்கலாம், குரான் ஓதுவதாக இருக்கலாம், தர்மமாக இருக்கலாம், தஸ்பீக் செய்வதாக இருக்கலாம், இஸ்திக்பார் செய்வதாக இருக்கலாம், குறைஞ்சபட்சம் மனைவிக்கு ஒரு வாய் சோறு ஊட்டுறதாவது இருக்கலாம், இதாவது நமக்கு பிடிக்குமா, இதையாவது செஞ்சிடலாமா இன்ஷால்லா, குறைஞ்சபட்சம் அதையாவது என்ன செஞ்சிருது, ஏதாவது ஒரு அமல், அந்த அமல் ஆயிரம் மாதத்தை விட சிறந்த நன்மையை தரக்கூடிய அமல், எந்த அமலாக இருந்தாலும் சரி, எந்த அமலாக இருந்தாலும் சரி, குறைஞ்சபட்சம் அந்த நாளைக்கு இரவுல எல்லாத்தையும் பார்த்து ஏற பார்த்து ஒரு சிரிப்பு, அத்த பஸ் மசோதக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிரிப்பு, சந்தோஷம் மகிழ்ச்சியோடு அந்த ஒரு நாளாவது அந்த 5 நாளாவது யாரை பத்தியும் கல்வில தப்பா நினைக்காம, இது ரொம்ப முக்கியமானது. அந்த 5 நாளாவது என்னடா இப்ப நான் இது எந்த சிந்தனையும் வராம முடிஞ்ச அளவுக்கு கல்வியும் சுத்தப்படுத்தி உடம்பையும் சுத்தப்படுத்தி எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஒரு 5 நாளைக்கு இருந்துச்சு, ஒரு 5 இரவு செய்யலாமா இன்ஷால்லா, செய்யலாமா இன்ஷால்லா. அதனால இந்த 5 இரவு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க அறிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம், அல்ல நமக்கு ஆயுச போட்டு வைக்கணும், அல்ல நமக்கு என்ன செய்யணும், ஆயுச போட்டு வைக்கணும், இந்த 5 நாள்ல அமல் செய்யற வாய்ப்புகளை கொடுக்கணும். சாதாரண நாட்களை போல் அது கடந்து விட்டால் கை சேதம் யாருக்குங்க, கை சேதம் யாருக்கு, நமக்கு தானே தவிர வேறு யாருக்கும் கிடையாது, வேற யாருக்குமே இல்ல கைசிதம் கிடையாது. அதனால இன்ஷா அல்லா ரெண்டு அமல்கள், முக்கியமான ரெண்டு அமல்கள், ஒன்னு ஏத்திகாப், ஒன்னு ஏத்திகாப் இன்ஷா அல்லா இருக்கலாமா இன்ஷா அல்லா. குறைஞ்சபட்சம் எல்லாரும் நீங்க துவங்க இன்ஷா அல்லா, இளைஞர்கள் வாரத்துல ஒரு நாள் ஒரு லீவு, நம்ம சந்தோஷமா இருக்க லீவ் எடுக்கிறோம்ல, அந்த ஒரு நாள் அல்லாஹிற்காக இங்க வந்து சந்தோஷமா இருங்களா இன்ஷா அல்லா, ஒரு நீங்க துவங்க இன்ஷா அல்லா, ஒரு நீங்க இல்ல எனக்கு முடியல அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாள் அப்படிங்கிறது, எனக்கு அது முடியலன்னா என்ன செய்யுங்க, சும்மாவது பள்ளி வாசல் இன்ஷால எனக்கு கிடைச்ச நேரத்தை நான் வந்து இருந்துக்கிறேன் அப்படிங்கிற நீயத்திலேயாவது இன்ஷால்லா இருக்கணும் இன்ஷா. அப்ப அந்த நேத்திக்கா அப்படி நீயத்துல நீயத்துவத்துல வந்து பள்ளி வாசல் இருப்ப ஒண்ணு, ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது கயாமுல்லை, கயாமுல்லை இன்ஷால்லா நம்ம பள்ளியில எப்பயும் வளமையா நடக்கிறதா, நம்ம பள்ளியில எப்பயுமே ஒற்றைப்படை இரவுகள்ல ஒரு 3 மணிக்காட்டு இன்ஷால்லா என்ன செய்வோம் நட்டோம்னா தகஜ்ஜுத் துரிய தொழுகை 8 ரகாத் என்ன செய்வோம் நம்ம தொழுகுறதான், எப்பயும் வழக்கத்தில் உள்ளது போன கிடைத்த 2 வருடங்கள் மட்டும் இல்லாம போச்சு, கொரோனா காலத்துல இல்லாம போச்சு, அதுக்கு முன்னாடி எல்லாம் எப்பயுமே இங்க நடக்கும், ஒரு சப்புகள்லாம் என்ன செய்வாங்க தாராளமா வருவாங்க, கொஞ்சம் முயற்சி செய்வோம் இன்ஷால்லா, கொஞ்சம் முயற்சி செய்யலாமா இன்ஷால்லா, ஒரு 3 மணிக்கு இன்ஷால்லா ஜமாத்து நடக்கும்,
பள்ளிவாசல் என்ன செய்வான், கயாமல்லை தொழுகை நடக்கும் இன்ஷால்லா, ஒரு இடத்துல காத்து இன்ஷால்லா கண்டிப்பா வந்து கலந்துக்குவாங்க. கலந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போங்க, தாராளமா சாப்பிடுங்க, நல்லா செய்யுங்க. அதுக்கப்புறம் பள்ளிவாசல் எப்பயும் போல இருங்க, ஏத்திக்கா பொறுத்திருக்கு நியத்து வச்சு இருங்க. கடைசி பட்சம் குறைஞ்சபட்சம் இந்த தொழுகையிலாவது கலந்துக்கும் இன்ஷால்லா. எங்க அதிரத்து தராவிக்கே வரதில்ல அப்படிங்கிறவங்க தயவுசெய்து என்ன செய்யுங்க, இந்த பத்து நாளை மிஸ் பண்ணிடாங்க. இந்த பத்து நாள் என்ன செஞ்சிட வேண்டாம், விட்டுற வேண்டாம். இந்த பத்து நாள்ல ரொம்ப சுருக்கமாகத்தான் ஓதப்படும், எல்லாம் அரை ஜூஸ் தான். அதிகபட்ச நேரத்தில் 45 நிமிஷம் தொழுகு முடிஞ்சு, 45 நிமிஷம் தொழுகு முடிஞ்சு. அப்ப கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப நேரம் எல்லாம் நீட்டி இழுத்து போதற பேசாமலாம் கிடையாது. எப்படியோ சீக்கிரம் முடிஞ்சு, அவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய சூழல்களை கவனிச்சு தான் இங்க நடக்குது இன்ஷா அல்லாஹ். அதனால குறைஞ்சபட்சம் இந்த நாட்களில் அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ், செய்யலாமா இன்ஷா அல்லாஹ், சொல்லுங்க. நன்மை கிடைக்கிறதுக்காக நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த பத்து நாட்களை குறிப்பாக அந்த 5 நாட்களை பயன்படுத்தும் இரவுகளை பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன் வா ஆஹிரதாவான்.